இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடல் எடையை நல்லா மலமலன்னு குறைக்கக்கூடிய ஒரு அருமையான ரெமெடி தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இது எப்படி ரெடி பண்ணணும், இதில் என்னென்ன பொருட்கள்லாம் நான் ஆட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்காண்டி ஃபஸ்ட்டு நம்ம மிளகு தான் எடுத்துருக்கோம். உடம்பில் இருக்கக்கூடிய கொழுப்புகளை வந்து கரைக்கிறதுக்கு இந்த மிளகுல இருக்கக்கூடிய காரத்தன்மை வந்து ரொம்பவே பயனுள்ளது. கை கொழுப்பு, இடுப்பு கொழுப்பு, பின்பக்க சதை அப்படின்னு சொல்லி எல்லா விதமான கொழுப்புகளையும் வந்து கரைச்சி நல்ல ரிசல்ட் கொடுக்கறதுக்கு இந்த மிளகு வந்து ரொம்பவே ஹைலைட்டானதாக இருக்கும். அதுக்காண்டி தான் நம்ம மிளகு எடுத்துருக்கோம். அடுத்து இது கூட வந்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள். மஞ்சத்தூள் வந்து நமக்கு உடம்பில் இருக்கக்கூடிய கொழுப்புகளை வியர்வை மூலமா கரைத்து வெளியேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு பொருள். நம்ம சாப்பாட்டில் டெய்லி நம்ம மஞ்சத்தூள், மிளகு, சீரகம், சோம்பு இந்த மாதிரி பொருட்கள் வந்து நம்ம எடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாலே உடம்பில் வந்து கொழுப்புகள் சேராது. அப்படியே இருக்குனாலும் அதை கண்டிப்பாக வியர்வை மூலியமாகவோ இல்லை சிறுநீர் மூலியமாகவோ வெளியேற்றி கொடுக்கறதுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதுக்காண்டி தான் நம்ம மஞ்சத்தூள் வந்து நம்ம எடுத்துருக்கோம். அடுத்து இது கூட நம்ம சோம்பு தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். சோம்பு வந்து பார்த்திங்கன்னா உடம்பில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் அத்தனையுமே நமக்கு சிறுநீர் மூலமா கரைத்து வெளியேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொருள் அப்படின்னே இதை சொல்லலாம். இந்த மூணு பொருட்களையும் பயன்படுத்தி தான் நம்ம வெயிட் லாஸ் பார்க்க போகிறோம். இப்போ ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ்வில் பேனலில் நான் தண்ணி ஊற்றி எடுத்து வச்சுட்டு காட்டுறேன். தண்ணி கொதிச்சோடனே ஆட் பண்ணுங்கள், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நல்லா ரெண்டு நிமிஷம் மஞ்சத்தூள் எசன்ஸ் வந்து உள்ள ரெண்டும் நல்லா கொதிக்கட்டும். எடுத்து வச்சுருந்தா சூண்டு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருந்தா சீரகமும் ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு சேர்த்து நல்லா ரெண்டு நிமிஷம் வந்து கொதிக்க விட்டுக்கலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்த மிளகையும் சேர்த்துக்கோங்க. மிளகையும் சேர்த்து நல்லா ரெண்டு நிமிஷம் வந்து எசன்ஸ்லாம் உள்ள இருக்கு நல்லா கொதிக்கணும். இப்போ நல்லா எல்லாத்தோட எசன்ஸும் உள்ளே இறங்கி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை வந்துட்டு பாத்திரம் வீட்டில் அடிக்க வச்சுக்கோங்க. இது ஒரு கிளாஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்குது. இது கூட தேன் மட்டும் கலந்துக்கோங்க. நம்ம இப்படி சூடாக இருக்கக்கூடிய தண்ணியில் தேன் கலந்து நம்ம குடித்தோம் அப்படின்னா வேகமாக வந்து கொழுப்புகள் கரைச்சி கொடுக்கும். தேன் சேர்த்து இந்த ட்ரிங்கை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். உடல் எடையை வந்து மலமலன் வேகமாக குறைச்சி கொடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் பண்ண இந்த ரெமெடி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சீக்ரெட் ஆஃப் இன்டர்மீடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். நீங்கள் பெல் பட்டனை டச் பண்ணிங்க அப்படின்னா தான் நம்ம சேனலில் போகிற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும். நாளைக்கு இதே மணிக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் வந்து உங்களுக்கு மீட் பண்ணுறேன்.